சில பிராண்ட் நேம்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஷோர் ஷார்ட்டாக ஒரு நம்பிக்கை கொடுக்கும். கட்டாயமாக நம்ம வந்து நம்பி போகலாம், நமக்கான என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் சில ப்ரொடியூசர்ஸ் அண்ட் அந்த பிராண்ட் நேம் பார்த்தாலே இருக்கும். ஸோ அப்படி வந்து ஒரு கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் எல்லா ஆடியன்ஸ்க்கும், அதாவது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லா தரமான மூவிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற சொல்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. மெய்டன் ப்ரொடக்ஷன் திருட்டு பயலையில் ஆரம்பித்து, அதாவது இத்தனை வருஷம் கழித்து 19வது ப்ரொடக்ஷன் திரும்ப திருட்டு பயலே 2 அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வந்து ஒரு சீசன் கம்ப்ளீட் பண்ண ஒரு ஃபீலிங் இருக்குது. அதற்கு காரணம்னா ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் தான். பின்னாடி நிறைய பேர் இருந்தாலும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் என் கூட இருக்காங்க. ஹலோ மேம். ஹலோ, ஹாய். அண்ட் அஸ் ஐ சேட், மெய்டன் ப்ரொடக்ஷன் திருட்டு பயலை ஆரம்பிச்சு இப்போ திரும்ப திருட்டு பயலை 2 அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய ஜேர்னி. ஸோ இந்த சக்ஸஸ் ஹிஸ்ட்ரி கண்டினியூஸ், ஹவு இஸ் இட் பாசிபிள்? ஐ திங்க் அஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வி வேல்யூ ஸ்கிரிப்ட் மோர் தென் எனி திங் எல்ஸ் அண்ட் வி ஆல்சோ சீ த மூவி அட் எவ்ரி ஸ்டேஜ். ஸோ இட்ஸ் நாட் வி ஆர் வெரி இன்வால்வ் வித் எவ்ரி ஸ்மால் டீட்டெயில் தட் கோஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூஸ். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் பிராண்டுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது அண்ட் அந்த பிராண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏஜிஎஸ்னால் தி பீப்புள் நீட் டு கம். ஸோ அதுக்காக வந்து வி புட் இன் அ லாட் ஆஃப் எஃபர்ட். மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் பேஸ், சம்டைம்ஸ் இட் மிஸ்ஸஸ் பட் வி ஆல்வேஸ் ஆர் இன்டென்ஷன் இஸ் டு கிவ் த பெஸ்ட் சினிமா தட் வி கேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் அமைஞ்சிருக்கு. அண்ட் இப்போ திரும்ப சுசி கணேசன் சார் காம்பினேஷன் வித் ஏஜிஎஸ் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். நாட் ஓன்லி ஃபார் சுசி கணேசன் சார், உங்களுக்கு, பாபி சிம்மா அவர்களுக்கு, அமலா பால்கன் சொல்லிட்டு எல்லாருக்குமே இட்ஸ் ஸ்பெஷல். ஸோ இந்த மூமெண்ட் பற்றி சில வார்த்தை. டெஃபினெட்லி, பிகாஸ் திருட்டு பயலை 2 இட்ஸ் நாட் அ சீக்வல், இட் இஸ் அகெயின் வெரி சிம்லர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ். அண்ட் இந்த பர்டிகுலர் ஏஜில் வென் சோஷியல் மீடியா ஹேஸ் கம் இன் டு ஆல் அவர் லைவ்ஸ், அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி பாதிக்கும் அப்படின்றது தான் படம். அண்ட் இட் இஸ் ஸ்க்ரீன் பிளே இஸ் கிரிப்பிங் அண்ட் மூணு பேரும் வந்து பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஃபினாமினல். லைக் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், யூ வில் நாட் நோ ஹூ யூ வில் ரூட் ஃபார் இந்த மூவி. ஸோ அந்த விஷயத்தில் இட்ஸ் வெரி வெரி இட்ஸ் கம் அவுட் வெரி வெல். அண்ட் இப்போ தான் ஆ டிரெக்டர் நாகு சார் அவர்கிட்ட நான் பேசும்போது சொன்னார், சில படங்கள் வந்து நம்ம உள்ளே போய் உட்காந்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு நம்ம ரியாக்ஷன் பற்றி பேசலான்னு. பட் அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். இந்த படம் நான் இப்போவே சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படமாக அமைப்போது, அந்த அளவுக்கான வேல்யூஸ் வந்து இந்த படத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்கள் டிரெக்டர் ஒரு கிளாசி ஃபிலிம் மேக்கர் அண்ட் உங்களோட லக்கி சாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சுசி கணேசன் சார் அண்ட் திஸ் மூவி, அதை பற்றி சில வார்த்தை. வி ஆர் வெரி லக்கி டு ஹாவ் அ டிரெக்டர் லைக் சுஷி சார், பிகாஸ் ஹீ அவர் வந்து அது அவர் படமாக ஃபஸ்ட்டு நினைப்பார். ஸோ எவ்ரி சீன், எவ்ரி எக்ஸ்பென்ஸ் எல்லாமே தேவையா இல்லையா, அது அங்கே செட் ஆகுமான்னு வந்து ஹி இஸ் கிவன் லாட் ஆஃப் தாட் அண்ட் ஹீ கீப்ஸ் கான்ஸ்டன்ட்லி ட்வீக்கிங் ட்வீக்கிங் த ஃபிலிம். பயங்கர பர்ஃபெக்ஷனிஸ்ட் அண்ட் நல்ல கம்ஃபர்ட் லெவல் வித் த கம்பெனி. ஸோ வி ஆர் வெரி லக்கி டு ஹாவ் அ டிரெக்டர் லைக் ஹிம் டூ திஸ் மூவி ஃபார் அஸ். ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு படம் எடுத்துக்கிட்டோன்னா சாங்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹிட். பரத்வாஜ் சார் மியூசிக்கில் போய் சொல்ல போகிறோம், தையத்தா மறக்கவே முடியாது. அண்ட் அதே மாதிரி இதுலேயும் ஒரு சோலோ சாங் இருக்குது, ஸ்மைலி கேர்ள், ஹாப்பி கேர்ள், அதுக்கப்புறம் அந்த நீதானே சாங் அண்ட் ஆல்சோ நீண்ட நாள், இந்த பாடல்கள் எல்லாமே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க அளவுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபிலிமாக இருக்குங்க, இதில் எந்த வித ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ நாங்களாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ காத்துட்ருக்கோம் ப்ரீமியர் மூவி. பட் இந்த நேரத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸ் வேறு இருக்குது உங்கள் கிட்டே இருந்தது, அதாவது ஒரு ஸ்பெஷல் ஆப் ஃபார் மூவி லவர்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அந்த ஆப் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ இவ்வளோ நாளாக வந்து ஏஜிஎஸ்க்கு செப்பரேட்டாக ஆப் இருந்ததில்லை, வி யூஸ் டு கோ டு புக் மை ஷோ. ஸோ புக் மை ஷோ வழியாக தான் பேட்ரன்ஸால் வந்து டிக்கெட் புக் பண்ணி வரவிஞ்சது. ஸோ பிராண்ட் எக்ஸ்பேண்ட் ஆக ஆக வி வாண்டட் அ டைரக்ட் கனெக்ஷன் வித் ஆர் பேட்ரன்ஸ் அண்ட் வி ஆல்சோ வாண்ட் டு மேக் திஸ் மூவி கோயிங் எக்ஸ்பீரியன்ஸ் அஃபோர்டபுள். ஏன்னா இப்போ வந்து 120 டிக்கெட் ப்ரைஸ்லேருந்து வந்து 163 ஆயிடுச்சு. ஏன்னா 9 rupees என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் அண்ட் 34 rupees 36 rupees இஸ் ஜிஎஸ்டி. ஸோ 120லேருந்து ஆல்ரெடி இட்ஸ் பிகம் 163. ஸோ வி வாண்டட் a mechanism where people don't have to pay so much online to come and watch movies. So introductory offer we have actually made it free. So anyone can download our app and they can book tickets in across all AGS properties without paying the convenience charge. But in the future also we will not be setting something very high. Enga costs cover our varikuna we will do it. The intention is to make first make cinema affordable. அப்புறம் ஸ்மால் மூவிஸ் இப்போ திருட்டு பள்ளியாக இருக்கட்டும், தெர் லாட் ஆஃப் குட் சினிமா தட் இஸ் கமிங் அவுட். ஸ்டார் மூவிஸ்க்கு பீப்புள் டோன்ட் மைண்ட் பேயிங் 200-220, பட் ஒரு ஸ்மால் மூவிக்கு ஆடியன்ஸ் வர வைக்கணும்னா காஸ்ட் ஹேவ் டு பி அண்டர் கண்ட்ரோல். ஸோ இந்த ஆப் வழியாக வி ஆல்சோ வாண்ட் இட் வில் கிவ் அஸ் அ டைரக்ட் லிங்க் டு ஆர் கஸ்டமர்ஸ், அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல. அண்ட் அதில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது, வேர் அந்த எண்ட் ஆஃப் த இதுலேயே வந்து உங்களுக்கு பிடிக்கலனா யூ கேன் கிவ் டைரக்ட் ஃபீட்பேக் அண்ட் தட் ஃபீட்பேக் வில் கம் டு மீ அண்ட் மை டீம். ஸோ வில் ஆக்சுவலி ரீட் அண்ட் சே ஏசி ரொம்ப கம்மியாக இருக்குது ஆர் பாப்கார்ன் இஸ் நாட் நைஸ், எல்லாமே அந்த ஆப்பில் வந்து யூ கேன் கிவ் இட். ஃபுட் ஆர்டர் பண்ணலாம், இட் வில் கம் டு யுவர் சீட் அண்ட் கெட் டெலிவர்ட். ஸோ வெளில வந்து
க்யூவில் நின்று அதெல்லாம் பண்ண வேணாம். இங்கே கோயின் டு பி கிவிங் அ லாட் ஆஃப் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் ஃபார் ஆர் பேட்ரன்ஸ் ஹூ ஆர் ஆன் ஆர் ஆப் டு எஸ்டாப்ளிஷ் தட் ரிலேஷன்ஷிப் தட், ஏன்னா அவங்க லாயலாக ஏஜிஎஸ்க்கு இருக்காங்க, ஸோ நாங்களும் ஏதாவது அவங்களுக்கு செய்யணுன்ற ஒரு இன்டென்ஷனில் பண்ணுது. எக்ஸாக்ட்லி, அதாவது ஒரு டோட்டலாக ஒரு ரொம்ப ஹாப்பி மூவி எக்ஸ்பீரியன்ஸாக எல்லாருக்கும் நீங்கள் மாற்ற போகிறீங்க. இதே மாதிரி திரையரங்க உரிமையாளர்கள் எல்லாரும் திங்க் பண்ணால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற ஃபீலிங் இருக்குது. ஏன்னா நோ புக்கிங் சார்ஜஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஒரு வாரம், அண்ட் அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா எங்களோட பாக்கெட்டை பற்றியும் கவலைப்படக்கூடிய ஒரு ப்ரொடியூசர், ஒரு திரையரங்க உரிமையாளர் அப்படிங்கும்போது கேட்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வி விஷ் யூ ஆல் சக்ஸஸ் மேம். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டின் திருட்டு பயலே டூ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மூவி ப்ரீமியர் ஸ்க்ரீனிங்க்கு செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. அண்ட் என் கூட இருக்கவங்க வந்து பிரசன்னா அவர்களோட ரியல் லைஃப் அகல் விளக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகவே ஆகாது. புன்னகை இளவரசி ஸ்னேகா இருக்காங்க. ஹாய் ஸ்னேகா. ஹலோ. ஆமாம், ஆக்சுவலி நாங்கள் வந்து படம் ஆரம்பிக்கும் போது கூட யோசிக்கவே இல்லை. ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கவுண்ட் பண்ண பார்க்கும்போது 25th ஃபிலம் இன்ட்ரடியூஸ் பண்ண டேரக்டர் திருப்பி 25th ஃபிலம்ல, இட்ஸ் கோ இன்சிடென்ட் அண்ட் ஆக்சுவலி குட் கோ இன்சிடென்ட். ஆக்சுவலி இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் நான் எதிர்பார்க்கல. ஐம் ரியலி ஹாப்பி. அதனால தான் ஆடியன்ஸோட எப்பவுமே பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவங்களோட ரியாக்ஷன் பார்த்த உடனே ஓகே ஃபைன், அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலே, எந்த சீன்ஸ்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சாலே படம் ஹிட்டாக வாட் எவர் இட் இஸ் வில் கம் டு நோ. நான் ஒரு வாட்டியும் பார்க்கவே இல்லை, ஏன்னா படம் வந்துட்டு அவ்வளோ வந்து என்னை பார்க்க வைக்கல, எங்கே திரும்பி பார்க்க வைக்காத ஒரு படம். ஸ்க்ரீன் பிளே வாஸ் ஸோ குட் இந்த ஃபிலிம். ஆக்சுவலி இட் இஸ் டெஃபினெட்லி கம் பேக் ஃபிலிம். அண்ட் இந்த அளவுக்கு வில்லத்தனமாக அவர் இருப்பாருன்னா அதுக்கு பெரிய வந்து ப்ளஸ் வந்துட்டு சுசிகணேஷன் சார் தான் சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு இந்த படத்தில் இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருன்னா ஒரு சின்ன விஷயம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்காரு, சுசி சாருக்கு இந்த ரியாக்ஷன் வேணும் வேணும் அப்படி கேட்டு கேட்டு வாங்குறாரு. சில நாட்டில் இட் கோஸ் அப்படி 5-6 செகண்ட்ஸ் போகும். ஏன்னா நம்ம யோசிச்சு ஒன்று உட்காருவோம், சுசி சார் இல்லை நீ இப்படி பண்ண அப்படி பண்ண மாற்றி மாற்றி அது கரெக்டான ஒரு பர்சனாக இன்றைக்கி பால்கியாக எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா அது டெஃபினெட்லி பிகாஸ் ஆஃப் சுசி சார். அண்ட் திருட்டு பயலே 1 நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக, இன்ஃபேக்ட் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் என்டர்டெய்னராக இந்த படம் அமைஞ்சிருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? தட் இஸ் வெரி ப்ளஸ், இல்லை பெரிய ப்ளஸ் நம்மளுக்கு வந்துட்டு. ஏன்னா ஒரு படங்கள் பார்க்கும்போது ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ஒரு மெசேஜாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் எல்லா ஆடியன்ஸுக்கும் வந்துட்டு ஒரு இழுப்பாக இருக்கணும். அதே மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஏன்னா வந்து எல்லா கேட்டகரி மக்களும் வந்து பார்க்கலாம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க இந்த படம் பார்க்கணும், தியேட்டரில் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி நல்ல மெசேஜும் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ்புக் மூலிமா எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு அலோவ் பண்ண முடியும் நம்ம லைஃப்பில் அப்படின்னு ஒரு விஷயமும் கூட சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் அ பிரில்லியன்ட் ஸ்க்ரீன் பிளே, பிரில்லியன்ட் டயலாக்ஸ் இந்த ஃபிலிம், பிரில்லியன்ட் டைரக்ஷன், எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் பிரசன்னாவோட ஒரு ஒரு டயலாக்ஸ்க்கும் தியேட்டரில் என்ன மாதிரி ஒரு அப்ளாஸ், இவ்வளோ டீட்டெயில் ஒரு மனுஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசர்ச் வந்து பிரசன்னா இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. அண்ட் உங்களுக்கும் சரி அவருக்கும் சரி இந்த வருஷம் ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல் இயர்னு என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா அவருக்கு நிபுணன், துப்பரிவாளன், பவர் பாண்டி, அதுக்கப்புறம் இந்த படம், அண்ட் 25th படம் அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அமைஞ்சிருக்கு. நாளைக்கு வந்து அவரோட படம் ஜவான் தெலுங்கில் ரிலீஸ் ஆகுது, அதுலேயும் சூப்பர் வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ ஸோ இட்ஸ் பீன் அ பிஸி இயர் ஃபார் அஸ் அண்ட் வண்டர்ஃபுல் இயர் ஃபார் அஸ். தேங்க்யூ 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 ஸோ மச் தேங்க்யூ. கார்த்திகை மாதம் அப்படினாலே அகல் விளக்கெலாம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இந்த படத்தில் வந்து இவங்களும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், அவ்வளோ பிரைட்டாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அமலா பால். தேங்க்யூ. சோஷியல் மெசேஜ் இருக்கக்கூடிய ஒரு படம், ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், ஆடியன்ஸ் எல்லாம் சூப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, விசில் அடிக்கிறாங்க, டயலாக்ஸ்க்கு கை தட்டுறாங்க. ஸோ இவ்வளோ அழகான ஒரு படம் கொடுத்துருக்கீங்க. ஆடியன்ஸோடு பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஃபர்ஸ்ட் திங். வெரி ஹாப்பி. என்னென்னா ஒரு 1 இயருக்காக லாங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த படம் வெளில வரதுக்கு. நான் எக்ஸாக்ட்லி லாஸ்ட் இயர் நவம்பர் தான் ஷூட்டிங் ஆரம்பிச்சது, இப்போ இந்த வருஷம் நவம்பர் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அந்த ஒரு 1 இயர் வெயிட்டுக்கான ரிசல்ட் வந்த மாதிரி இருக்குது. இந்த ரொம்ப பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ். அண்ட் ஆடியன்ஸ் வந்து நிறைய இடத்துல ஆஸ் யூ சேட் தே வெரி இன்வால்வ்ட் இந்த ஃபிலிம். அண்ட் நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்தோம், நிறைய லேடிஸ் எல்லாம் வந்து கூட சொன்னாங்க இனிமேல் ஃபேஸ்புக் போகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு படம். ஸோ ஆஸ் அன் ஆக்டர் அண்ட் ஆஸ் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. மைனா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் ஏஜிஎஸோட. அண்ட் ஏஜிஎஸோட இந்த படம் வந்து இன்னும் ஸ்பெஷல், ஏன்னா திருட்டு பயலையில் ஆரம்பித்து இன்றைக்கி திருட்டு பயலை வரைக்கும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 19 ஃபிலிம்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இன்றைக்கி அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கும் போது ஏஜிஎஸ் அண்ட் யூ சில வார்த்தைகள். டெஃபினெட்லி ஏஜிஎஸ் அண்ட் ஏஜிஎஸ் வந்து எனக்கு ஒரு ஒரு ரொம்ப லக்கி ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் டு பி ஏ பார்ட் ஆஃப் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் 2nd படம் ஒரு பெரிய பிளெஸிங்ஸாக நம்புகிறேன். தேங்க்ஸ் டு கல்பாதி சார். எனக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது அந்த ஏஜிஎஸோட இன்ட்ரோ அந்த லாகோ வரும்போதே எனக்கு அப்படியே கூஸ் பம்ஸ் எல்லாம் வரும், அந்த மைனாவோட சேம் ஃபீலிங்ஸ் வரும். ஸோ ஐ திங்க் அது ஒரு நல்ல என்ன சொல்கிறது நல்ல லக்காக போயிட்டே இருக்குது. இந்த படம் கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஐ மீன் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. ஸோ ஐ திங்க் வெரி ஹாப்பி தேங்க்ஸ் டு ஏஜிஎஸ். அண்ட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இன்னும் தொடர்ச்சியாக நிறைய படங்கள் ஏஜிஎஸோட பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ரொம்ப
ரொம்ப ஆக்டிங் ஸ்கோப் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு படம் அமலா பால்க்கு இந்த படம். ஏன்னா உள்ள ஒன்று வச்சுக்கணும், வெளியில் ஹாப்பியாக இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் நிஜமாகவே இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எவ்வளோ லேடிஸ்க்கு தெரியும், ஐயோ இனிமேல் ஃபேஸ்புக் பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரோல் சுசி கணேசன் சார் சொல்லும் போது உங்கள் மனசில் என்ன இருந்துச்சு ஃபர்ஸ்ட் திங்? அண்ட் இன்றைக்கி சூப்பராக டெலிவர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதான் ஒரு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. என்னென்னா இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கிற ஒரு படம், ஆஸ் அன் ஆக்டர் இன்னும் ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு படம் இது. ஸோ அது வந்த உடனே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. வந்துச்சு, இனிமேல் என்ன பண்ணணுன்றதா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஒர்க் பண்ணோம், நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணோம், கேரக்டர் ரெஃபரன்ஸ், அப்புறம் ஆஸ் அ கிரேட் டீச்சர் சுசி சார் வாஸ் தேர் டு கைட், ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அவர் இருந்தார், அண்ட் லைவ் சவுண்ட் கூட நிறைய ஹெல்ப் பண்ணேன். ஸோ எனக்கு என்னோட கரியரில் கண்டிப்பாக இது ஒன் ஆஃப் த மைல் ஸ்டோன்ஸ் மூவின்னு நான் நம்புகிறேன். அண்ட் அகலோட கேரக்டர் எல்லாரோட மனசுலையும் ரொம்ப பதிஞ்சிருச்சு, அகல் விளக்கு மாதிரி. அதுக்கு காரணம் வந்து ஹஸ்பண்ட்க்கு அவ்வளோ லாயலான ஒரு வைஃப். அதே மாதிரி நிறைய அழகான விஷயங்கள் இருக்குது படத்தில். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் எனி திங் நவ். ஸோ சில விஷயங்கள் நீங்கள் சொல்லணும், ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். வாட் இட் தே? தட்ஸ் வாட். இந்த படம் வந்து கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி இல்லாட்டி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ஸ் வந்து நிறைய கண்டிப்பாக பார்க்கணும். பிகாஸ் அந்த ஃபேமிலி லைஃபுக்குள்ளே என்ன மிஸ் ஆகுது, இல்லாட்டி என்ன அந்த ஒரு எசன்ஸ், அந்த லவ் ஃபேக்டர் எப்படி குறையுது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் சொல்லியிருக்கும். ஸோ நிறைய பேர் சொன்னாங்க ஒரு டைலாக் கூட, நான் சொல்ல முடியாது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ஒரு சோஷியலி ஓரியன்ட் ஃபிலிம் அண்ட் ஒரு சொசைட்டிக்கு இல்லாட்டி பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல இம்பாக்ட் கொடுக்குற ஒரு படம். ஸோ அந்த வழி கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் என்னோட கேரக்டர் அகல் விளக்கு நிறைய லேடிஸ் ரிலேட் பண்ண முடியும். மிடில் கிளாஸ் விமன், என்ன சொல்கிறது, ஒரு சின்ன வீட்டில் இருந்தால் கூட அந்த லைஃப் நல்லா இருக்கணும், இருக்கிற லைஃப் வாழ்க்கையோட பெட்டர் லைஃபாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, அண்ட் ரொம்ப பாய்ட்டிக்கான ஒரு கேரக்டர். ஸோ ஐ திங்க் எல்லாருமே ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அண்ட் உங்களுக்கு வாழ்த்துக்கள் முதல்ல. ஏன்னா தியேட்டர் ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போதே தெரியுது எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக உங்களோட கரியரில், ஆஸ் யூ சேட் ஆடியோ லான்ச்சில் இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் ஒரு சூப்பர் கம்பேக் ஃபிலிம் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் எல்லோரும் திருட்டு பைலட் 2 திருட்டுத்தனமாக பார்க்காம தியேட்டரில் பாருங்கள். இந்த மாதிரி குட் ஃபிலிம் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட படம் உங்களோட ஃபீட்பேக்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கொடுத்துட்டு இருக்கிற ஸோ மச் லவ் யூ ஆல் ஆர் கிவிங் மீ, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னும் நிறைய நல்ல படங்கள், இந்த மாதிரி நல்ல படங்கள் அமையும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. In and out cinema. In out cinema. In and out cinema. In and out cinema. Subscribe பண்ணுங்க. Subscribe பண்ணுங்க. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon, please press that. You will get latest news from this channel.